ஹலோ சீனிக் நம்ம பார்க்க போற அனிமே ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் குட் லைட்டிங் ஏஞ்சல் இன்குளூட் இந்த வந்து போனா ஒரு ரொமான்ஸ் அனிமே தான் நிறைய பேர் ரொமான்ஸ் அனிமே போடுங்க ப்ரோ அப்படின்னு நான் இந்த அனிமே எடுக்கிறேன் போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லயே ஒரு ஏஞ்சல் தான் காட்டுறாங்க அதுவும் வானத்துல பாந்து போய் இருக்கும்போதே சொல்லுது எனக்கு வந்து சரியா தெரியல ஆனா ஏன் யாரோ யாரோத்தங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து ஹியூமன்ஸை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணுமா அதனால நான் ரொம்பவும் நர்வஸா இருக்கேன் ஆனா அதுக்கும்

குடிக்கும் தான் நோட்டீஸ் பண்ணுறான் இந்த மாதிரி பால்கனியோட டோர் வந்து ஓப்பன்ல இருக்கு ஓப்பனில் இருக்கு அப்படின்னு அவனும் போய் பாக்க அங்க பார்த்தா ஒரு ஏஞ்சல் வந்து இருக்கு அந்த ஏஞ்சலும் தூங்கினருக்க ஆளுக்கு ஒண்ணுமே புரியல யார் அது இதனாலே அவனும் பயந்து போய் அப்படியே கத்திக்கினே அந்த பாலை ஊத்தி விட்டுறான் தெரியாதனமா அந்த பொண்ணோட செஸ்ட் கிட்ட அது விழுந்தது அங்க இவன் ரொம்ப பயந்து போய் கத்திருப்பாள இதனால அந்த பொண்ணு எழுந்துக்குது அந்த பொண்ணு எழுந்தவொடனே குட் மார்னிங் சொல்கிறான் இதை பார்க்குற ஆளால் அவனாலேயே நம்ப முடியல ஏன்னா அந்த பொண்ணு ரொம்பவும் அழகா இருக்கா இதனாலேயே அப்படியே பார்த்துன்னு இருக்கான் ஆனால் அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறான் இந்த மாதிரி அந்த பொண்ணோட ட்ரெஸ் வந்து இவனால அங்க ரொம்ப கரையாயிட்டு இருக்கு இதனாலயே அந்த ஏஞ்செல்லாம் உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தினு இருக்கு வெளியில நம்ம ஆளுக்கும் ஒன்னும் புரியல அவன் பிளெஸ் ஆயின்னு யோச்சினே இருக்கான் இந்த பொண்ணு இது வந்து யார் இது திடீர்னு என்னோட பால்கனில வந்து பார்த்து நின்ந்தது எனக்கு வந்து சரியாவே தெரியல என்ன யாராச்சும் பிராங்க் பண்றாங்களா என்ன இல்லைன்னா இது ஒரு காஸ்ட் பிளேயரா இல்லன்னா யாராச்சும் என் கேமரா கேமராலாம் வச்சு என்ன ஏமாத்த ட்ரை பண்றாங்களா இப்படி ஒன்னும் யோசனை இருக்கு அங்க பார்த்தா அந்த ஏஞ்சலும் வெளியில வந்து சொல்லுது உன் கிட்ட ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்குமா என்னோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கு இதை பாக்குற நம்மளும் ரொம்ப பிளஸ் ஆயினு இருக்கான் அவனும் அங்க

சிந்தாரோ நீங்க வந்து ரொம்ப நல்ல பர்சனா இருக்கீங்க உங்களோட இதயம் அது வந்து சுத்தமானதா இருக்கு உங்களோட பேரண்ட்ஸ் வந்து எங்க இருக்காங்க உங்களோட நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க நான் தனியா தான் இருக்கேன் அப்போ நீங்க இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க தனியா தான் இருப்பீங்களா நீ வந்து என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன்னா இங்க வந்து வெளியில நிறையவே விண்டோஸ் நான் பார்த்தேன் அப்பனா இங்க நிறையவே ரூம்ஸ் உங்களுக்குன்னு இருக்கும் அதானே இதை பாக்குற சிந்தாரோக்கும் புரியுது ஓ அப்பனா இந்த பொண்ணுக்கு அப்பார்ட்மெண்ட்டை பத்தி ஒன்னும் தெரியாது போல ஆனா பைனலி அவளுக்கும் தெரிய ஆரம்பிச்சது போது இங்க வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னு இருந்தாலும் அவ சொல்றான் இந்த மாதிரி உங்களோட ரூம் ஒன்னே ஒன்னு வேணா இருக்கலாம் ஆனா உங்களோட ரூம் ரொம்பவும் அழகா இருக்கு இவ வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கா இருந்தாலும் எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு சரி நான் வந்து உன்கிட்ட கேட்கலாமா இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு என்னோட பேல்கனில தூங்கினந்த ஓ அதை பத்தி கேக்குறீங்களா இந்த மாதிரி நான் வந்து உங்க பேல்கனில தூங்கிருக்கேன் அப்போனா நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும்ல அப்போனா உங்ககிட்ட ஏதாச்சும் வேலை இருக்கா நான் வந்து உங்ககிட்ட பண்ற மாதிரி இல்லமா நீ வந்து எதுவும் பண்ண தேவையில்ல இல்ல இல்ல நீங்க வந்து சொல்லுங்க நீங்க வந்து வெக்கப்படாதீங்க நீங்க எதை சொன்னாலும் நான் பண்றதுக்கு தயாரா தயாரா இருக்கேன் இப்படி சொல்லி இருக்கும் போது அவளும் ரொம்ப க்ளோஸா இருக்காளா இதனால சிந்தாராவும் அங்க ரொம்ப பிளஸ் ஆயினிருக்கான் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சிந்தாரவும் அங்க தள்ளி போயிட்டு சொல்றான் என் கிட்ட எந்த விதமான வேலையும் இல்ல நீ வந்து பண்ற மாதிரி அதுக்கும் மேல நீ எனக்கு நீ எந்த விதமான வேலையும் செய்யாத நீ சும்மா உட்கார்ந்தாலே அது எனக்கு போதும் தான் ஓ அப்பனா எனக்கு புரியுது உங்களுக்கு நான் வேணா சமைச்சு தட்டா எப்படின்னு அவளும் போய் அங்க பிரிட்ஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறா இருந்தாலும் அங்க ஒண்ணுமே இல்ல இத பாக்குற அவளும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறா இப்பதான் சிந்தாரவே அங்க சொல்றான் நான் மோஸ்ட்லி அவ்வளவு சமைச்சு சாப்பிட மாட்டேன் வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டுப்பேன் சரி போனா உங்களுக்கு ரீபே பண்ற வகையா நான் இங்க இருக்க ரூமை கிளீன் பண்ணி விடுறேன் ஏ ஹே நீ வந்து ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண வேணா இங்க எனக்குன்னு சில பல பர்சனலான திங்ஸ் எல்லாம் இருக்கு அங்க கீழே சில பல அந்த மாதிரி புக்ஸ் இருக்கா இதையும் நம்ம ஆளு வந்து டக்கு டக்குன்னு மறைக்க ஆரம்பிக்கிறான் இப்படி ஒண்ணும் மறைக்க ஆரம்பிக்க அங்க திடீர்னு தோ வந்து கத்த ஆரம்பிக்கிறா இதனாலேயே நம்ம ஆளு அங்க பதறி போய் வெளில வந்து பாக்குறான் என்னாச்சு அதுவா இந்த ரெண்டு பூனைங்களும் சண்டை போட்டுன்னு இருக்கு சண்டை போடுறது தப்பான விஷயம் இதுங்க எதுக்கு சண்டை போடுது நெக்ஸ்ட் இல்ல சிந்தாராவும் நிறைய பேண்டேஜ் எடுத்து அந்த பொண்ணுக்கு மாட்டி விட்டுனு இருக்கான் நீ வந்து அந்த பூனைங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட வரக்கூடாது அந்த பூனைங்க எப்பயுமே அப்படிதான் எப்பயாச்சும் சண்டை போடும் அத்தது ஒன்னா சுத்தம் அத்தது எங்க எங்கயோ போயின்னு இருக்கும் அதனால நீ அதுங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஓகே சிந்தாரோ நீங்க வந்து ரொம்ப கைண்டா இருக்கீங்க அங்க சிந்தாரோன்னு கேக்குறான் தோவா நீ வீட்டை விட்டு ஓடி வண்டியா என்ன வீட்டை விட்டு ஓடி வர்றதும் தப்பான விஷயம் தான் அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா உன்னோட வீட்டுக்கும் போக பாரு உன்னோட வீடு என்ன இங்கயா இருக்கு நீ என்ன இங்க பக்கத்துலயே இருக்க என்ன சொல்ற நீ இந்த மாதிரி நான் இங்க எல்லாம் இருக்க மாட்டேன் நான் வந்து எங்க இருப்பேன் தெரியுமா நான் ஹெவன்ல இருப்பேன் அங்க சிந்தாரோவும் இதை கேட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறான் அது என்ன ஒரு பில்டிங்கோட பேரா என்ன அது வந்து ஒரு பில்டிங்லாம் இல்லை அங்கே வந்து காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அதுதான் ஹெவன் என்ன மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி நான் என்னை பற்றி சரியாகவே இன்ட்ரடக்ஷன் தரலன்னு நினைக்கிறேன் உண்மையை சொன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஏஞ்சலு அதுவும் ஹெவன்லேருந்து வந்த ஏஞ்சலு இது கேட்குற சிந்தாரவாளியும் அங்கே நம்ப முடியல இவ வந்து விளாட்டுக்கு தான் இப்படி சொல்லிருக்கா போல ஆனால் தோவை பார்த்தா அது சொல்லிருக்கும் போது ரொம்பவும் சீரியஸாக இருக்கா இதை பார்த்து நிற்க சிந்தாரக்கும் இப்போதான் புரியுது அப்படின்னா இவ சொல்றது உண்மைதானோ அங்கே தோவாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நான் எதுக்கு தெரியுமா இங்கே வந்திருக்கேன் காடு வந்து இங்கே சொல்லிருக்காங்க நான் வந்து ஹியூமன்ஸை பத்தி இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா அதனால தான் நான் எத்துக்கு வந்திருக்கேன் இது கேட்டிருக்க சிந்தாரோட நிலைமை தான் அங்க ஒரு மாதிரியாக ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி ஓலன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசமான ஆளுங்க தான் ஒரு ஸ்டேஞ்சான வீட்டுல வந்து அதுவும் பால்கனில தூங்குவாங்க இந்த சைடு தோ அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் ஹெவன்ல இருந்து வந்திருக்கேன் அதனால எத்துல நான் வாழ்றதுக்குன்னு எந்த விதமான இடமும் இல்ல இப்படி ஓல சொல்ல இருக்க திடீர்னு பார்த்தா சிந்தாரோட போன்லயும் அலர் அடிக்க ஆரம்பிக்குது இதனாலயே சிந்தாரவும் அங்க துணி எல்லாம் எடுத்து கொடுக்குறான் சீக்கிரம் இதை வந்து போடு ஏன்னா எனக்கு பார்ட் டைம் டைம் ஆகுது அவ்வளோ நான் வந்து பார்ட் டைமுக்கு போகணும் இதுக்கப்புறம் அவனும் ரெடி ஆகிட்டு அங்கே பார்ட் டைமுக்கும் போக ஆரம்பிக்கிறான் போகும்போதே சொல்கிறான் அவ்வளோ தான் நான் பார்ட் டைமுக்கு போகிறேன் நீயும் உன்னோட வீட்டுக்கு போ செந்தாரோ நீங்கள் வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்டீனில் செந்தாரோவை தான் காட்டுறாங்க அவனோட நிலமையும் ஒரு மாதிரி மோசமாக இருக்கு இதனிலேயே அவனுக்கு மெடிக்கல் லீவ் மாதிரி சீக்கிரமாகவே விட்டுறாங்க அந்த மேனேஜரோ சொல்கிறான் இந்த மாதிரி நீ வந்து சீக்கிரமாக போய் ரெஸ்ட்டுடு நல்லா ஏன்னா அப்போ தான் நாளைக்கு டெம்பா ஒர்க் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்டீனில் செந்தாரோவோ அங்கே இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போய் சீழ பல சாப்பாடையும் வாங்கிட்டு அங்கேலேருந்து வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறேன் ஆனா அவனோட நிலைமை அதுதான் ரொம்ப மோசமா இருக்கு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு இப்படி ஒண்ணும் போயின்னு இருக்க சைட்லயே பார்த்தா யாரோ ஒருத்தவங்க போறாங்க யார் அதுன்னு பார்த்தா தோவா தான் அதுவும் ஏதோ ஒரு ஸ்டேஞ்சான ஆளு கூட போயின்னு இருக்கு ஏ தோவா அது வந்து நீதானே இது யாரு உன்னோட அப்பாவா உன்னோட ஃபேமிலி வந்து ஃபைனலி வந்துட்டாங்க போல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இவங்க வந்து என்னோட ஃபேமிலிலாம் எல்லாம் இல்ல நான் வந்து இந்த சைடு போய் நந்தனா இந்த நல்ல இவர் வந்து என்ன ஹோட்டலுக்கு எத்தனை போறேன்னு சொன்னாரு அதனாலதான் இவரு கூட போயின்னு இருக்கேன் இது கேக்குற நம்ம சிந்தாருக்கு ஒரு மாதிரி இது என்னது ஹோட்டலா இதனால அவனும் தலை தெரிக்க அவளை புடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஆமா என்ன ஆச்சு எதுக்கு நீங்க இப்படி ஓடி நிற்கீங்க ஹேய் நீ என்ன பைத்தியமா என்ன அந்த ஆளு அவன் வந்து ஹோட்டலுக்கு எத்தனை போய் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அவனுக்கு இப்படி ஒண்ணு சொல்லணும் இருக்கும் போது அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயி அப்படி அவன் வாங்கிடுறான் இதை பாக்குறதோ அவன் அங்க ரொம்ப இதுவாயிடறான் நெக்ஸ்ட் இல்ல அவன் அங்க கண்ணத்தை வந்து பாக்க பார்த்தா அவன் வீட்ல இருக்கான் முன்னாடியே தோ இருக்கா நல்ல வேலை நீங்க வந்து நல்லா இருக்கீங்க நல்லா தானே இருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் வலிக்குதா இல்ல இல்ல நான் வந்து நல்லா இருக்கேன் எனக்கு எந்த விதமான வழியும் இல்லை பரவாயில்ல நீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்களே அதுவும் எனக்கு போதும் இப்படி

விடுவேன் இதனால வேற வழி இல்லாம அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான் சாப்பிடும் போதே சொல்றான் இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கு அவனு அங்க சாப்பிட்டு இருக்கும் போதே சொல்றான் இந்த மாதிரி எனக்கு சரியா கூட தெரியல நான் எப்போ கடைசியா மொத்தவங்க கையெல்லாம் சாப்பிட்டேன்னு ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியல இந்த மாதிரி இனிக்கு எதுக்கு இந்த ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப டேஸ்டியா தெரியற மாதிரி இருக்கு நீங்க எவ்வளவு தூரம் இங்க வரைக்கும் பாத்து நிற்கீங்கன்னா மறக்காம லைக் பண்றேங்க அப்படியே நெக்ஸ்ட் எபிசோட் கமெண்ட் பண்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டக்கப்புறம் அங்க சிந்தா ரொம்ப சொல்றான் தோ உனக்கு வந்து தெரியாதா என்ன இந்த மாதிரி இந்த உலகத்துல ஸ்டேஞ்சர் தெரிஞ்சான ஆளுங்க கூட நீ சுத்த கூடாது ஏன்னா இங்க இருக்க ஸ்டேஞ்சான ஆளுங்க ரொம்பவும் வித்தியாசமானவங்க எனக்கு வந்து தெரியும் இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும் இப்படி இவ்வளவு சோகமா சொல்ல இதை பார்த்து இருக்க செந்தாரமும் சொல்றான் அப்படி உனக்குன்னு எந்த விதமான இடமும் இல்ல நான் போறதுக்கு நீ வந்து இங்கே இருக்கலாம் இது கேட்கற தோவாக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு அங்க ஹக் பண்ணிக்கிறா போதும் போதும் ஆனா நீ வந்து என்ன இங்க வரைக்கும் எத்தனை வந்திருக்க இதுக்கு வந்து நீ கஷ்டப்பட்டுப்ப ஆமால அப்படி எல்லாம் ஒண்ணும் இந்த மாதிரி நான் வந்து உங்க கூட பறந்து வந்தேன் என்ன சொல்றேன் எனக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாத்து நான் ஏன் இப்படி சொல்றேன்னா என்ன நான் உண்மையிலேயே ஒரு ஏஞ்சல் இப்படி சொல்லி நடக்கும் அவளோட உண்மையான உருவத்தை காட்ட இதை பாக்குற செந்தாரோ அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் நெக்ஸ்ட் சீன்ல செந்தாரோ அங்க தூங்கி எழுதுக்கும் போதே சொல்றான் ஓ அப்பனா எவ்வளவு நேரம் பார்த்தது அதெல்லாம் வெறுமா ஒரு கனவு தான் போல இப்படி இவனும் சொல்லினு திரும்பி பார்க்க பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு இன்னமும் இருக்கு பின்னாடியே அந்த குட்டி குட்டியான விங்ஸ் இருக்கு அப்பனா இதெல்லாம் கனவு இல்லையா அங்க தோவும் எழுத சொல்றான் குட் மார்னிங் செந்தாரோ சாமா சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு என்னோட பெட்ல சைட்ல தூங்கி இருக்க அதுவா இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு பெட் தானே இருக்கு அதனாலதான் நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க ஷாப்பிங் ஸ்டோருக்கு வந்து அங்க சாப்பாடெல்லாம் வாங்கினு இருக்கான் இப்படி ஒண்ணு வாங்கினு இருக்க அங்க தோவா வந்து சொல்றா இது பாத்தீங்களா இது வாங்கினா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் வந்து உங்களுக்கு கிடைக்குமா ஹேய் நீ வந்து என்ன பண்ணிருக்க எதுக்கு உன்னோட விங்ஸ் வந்து வெளியில வந்திருக்கு எல்லாருமே பாத்துட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா நெக்ஸ்ட்ல அவங்களும் எப்படி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க தோவாவே சொல்றா இந்த மாதிரி நான் எப்பெல்லாம் ரொம்பவும் எக்ஸைட் ஆகுறனும் அப்பெல்லாம் எண்ணியா அறியாம அந்த விங்ஸ் வெளில வந்துடும் சரி தோவா இந்த மாதிரி நீ என்ன சொன்னா இந்த மாதிரி நீ ஹியூமன்ஸை ஸ்டடி பண்ணலாம் நீங்க வந்திருக்க அப்பனா இந்த ஏஞ்சல்ஸ் அவங்களோட வேலை என்ன ஹெவன்ல அவங்க என்ன வேலை பண்ணுவாங்க அதுவா இந்த மாதிரி காடு வந்து என்ன சொல்றாங்களோ நாங்க வந்து தான் நாங்க பண்ணுவோம் ஹியூமன்ஸோட சந்தோஷம் அதையும் நாங்க வந்து கவனிப்போம் இப்படி சொன்னக்கு அப்புறம் அந்த பிரெட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறா அந்த பிரெட் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போயிது பிளீஸ் சென்தாரோ இந்த பிரெட் வந்து எனக்கு எப்பயுமே தர முடியுமா இது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இதை கேட்கிற சென்தாரக்கும் அங்க பயங்கரமான ஷாக் கிடைக்குது என்ன நான் இதே மாதிரி ரெண்டு பேருக்கு வந்து மீல வாங்கினா அவ்வளவுதான் என்னோட சேலரி அது வந்து சீக்கிரமாவே காலி ஆயிடும் எங்க கிட்ட வேற வழியும் இல்ல அப்பனா நான் வந்து சாப்பாட உருவாக்கணும் போல இதனாலயே சென்தாரவோ அங்க எழுத சொல்றான் தோவா வா நம்ம வந்து ஷாப்பிங்க்கு போகலாம் ஏன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி டெய்லி யூஸுக்கு யூஸ் பண்ற பொருளும் இல்ல பிரஷ் டவல் மத்த சப்ளைஸ் இது கேக்குற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அந்த சந்தோஷத்திலயே அவளோட விங்ஸ் வெளியில வந்தது ஏ தோவா உனோட விங்ஸ் அடிக்கடி நீ இந்த மாதிரி வெளியில எடுக்க நீ வந்து விங்ஸ் பாத்துக்கோ நெக்ஸ்ட் இல்ல அவங்களும் அங்க ஒரு பெரிய இடத்துக்கு போறாங்க அங்க தோவாவும் இதை பார்த்து ரொம்பவும் எக்ஸைட் ஆயிரா இதனாலே அவளும் வேற ஒரு ஏரியாக்கு அங்க போக ஆரம்பிக்கிறா ஏ தோவா இந்த மாதிரி என் கூடியாரு இல்லன்னா நீ தோல்ச்சு போயிடுவே ஆனா தோவா பார்த்தா சைட்ல இருக்க ஒரு கடையை நோக்கி ஓடினு இருக்கா நெக்ஸ்ட் இல்ல அவளை எப்படியோ போச்சு அவளுக்கான சில பல சாப்பிட சப்ளைஸும் வாங்குறான் டூத் பிரஷ் டவல் சாப்ஸ்டிக் இப்படி இவனும் வாங்கின இருக்க சைட்ல பார்த்தா ஒரு கப்போ நம்ம தோவாக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது ஆனா அதோட பிரைஸ பார்த்தோன்னே தான் இவன் ரொம்ப இதுவாயிரா நான் வந்து சென்தாரோக்கு நிறையவே செலவு வைக்கிறேன் நினைக்கிறேன் அதனால நான் இந்த மாதிரி இந்த கப்புக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது இது நிலைய அவ்வளவு வச்சுட்டு திரும்ப அங்க பார்த்தா நிறைய பேர் தோவாவை சுத்தி வளைக ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு எதுக்கு வித்தியாசமா ட்ரெஸ் போட்டு இருக்கு இது என்ன ஒரு காஸ்ட் பிளேயரா என்ன இல்லைன்னா வேற நாட்டோட இளவரசியா இது இதை பாக்குற சென்தாரோக்கும் புரியுது உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும் நெக்ஸ்ட் இல்ல இதனால அவங்களும் ஷாப்புக்கு போய் அங்க துணி எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க துணி வாங்கும்போது போது தோவா வந்து கேட்கிற சென்தாரோ நான் என்ன உனக்கு நிறையவே செலவு வைக்கிறேன்னா என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி உனக்கு எந்த துணி பிடிக்குதோ அதை வந்து நீ வாங்கலாம் இது கேட்கற தோவாக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ரொம்ப சந்தோஷம் இருக்கா இந்த சைடு ஒரு ஒர்க்கரை வந்து சொல்றாங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க மேடம் உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுக்குறேன் இதுக்கப்புறம் தோவாவும் அங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான துணி எல்லாம் எடுத்து எடுத்து ஆரம்பிக்கிறா அவளுக்கும் நிறைய துணி பிடிச்சு போயிது இதுல இருந்து ஒரு துணியும் அவர் டிரெஸ்ஸிங் ரூம்ல போய் போட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறா வெளியிலேயே நம்ம தோவாக்காக சென்தாரவும் அந்த ஒர்க்கரும் வெயிட் பண்ண அந்த ஒர்க்கரும் இப்போதான் சொல்லுது உன்னோட கேர்ள் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு நீ வந்து ஒரு கொடுத்து வச்சப்பா இதை கேட்குற ஆளும் அங்கே ரொம்ப பிளஸ் ஆகி இருக்கான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் சீனில் அங்கே அவுட்ஃபிட் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அங்கே போட்டுக்கணும் அவள் போக ஆரம்பிக்கிறா போகும்போதே கேட்குறா செந்தாரோ இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கு சூட் ஆகுதா இந்த ட்ரெஸ்ஸா இது வந்து உனக்கு ரொம்ப அழகா இருக்கு நெக்ஸ்ட் சீனில் அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தோவாவும் சொல்றா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க செந்தாரோ இந்த மாதிரி இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் இல்லை இல்லை தோவா நம்ம வந்து அப்புறமா பண்ணலாம் நீ வந்து ரொம்பவே டயர்டாக இருப்பேன் நினைக்கிறேன் இல்ல நான் வந்து டயர்ட் எல்லாம் ஆகல நான் வந்து அதுக்கு பதில் ரொம்ப என்ஜாய் பண்ண சொல்ல போனா ஏன்னா நீங்க வந்து என் கூட இருந்தீங்களா சோ எனக்கு ஒரு ரொம்ப ஜாலி இருந்தது இதை கேக்குற செந்தாரவோ அங்க ரொம்ப வேக்கப்பட்டு இருக்கான் இதுக்கப்புறம் அவ்வளவு ஒரு ஒரு பொருள் அங்க எத்து வச்சுருக்கா இப்படி இவ்வளவு எத்து வச்சுருக்க அங்க பாத்தா இப்பதான் அந்த கப்பியே நோட்டீஸ் பண்றா தான் அவ அந்த பிரைஸ் டேக பார்த்து வச்சிருப்பா இது வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு இதனால அவ்வளவு செந்தாரோ கிட்ட போய் கேக்குறா இந்த மாதிரி நீங்க வந்து இது எனக்காக வாங்குனீங்க ஆமா இது வந்து உனக்காக தான் வாங்கினேன் நீ வந்து குறுக்குறுன்னு இதையே பாத்தனியா சோ அதனால உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன் இது வந்து இனிமே உனக்கு தான் இது கேட்கற தோவாக்கும் அவ்வளவு சந்தோஷம் நிக்ஸின்ல நைட் ஆயிடுது ஹியூங்களும் ஒரே பெட்ல தூயின்னு இருக்காங்க தூயின்னு இருக்கும் போது ரெண்டு பேருமே அங்க பிளஸ் ஆயின் இருக்காங்க அங்க சென்தாரவும் சொல்றான் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு பெட் ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படிவா சொல்றதோட ஹிங்கி இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் லவ் இனிமேவா கேட்டிங்க சோ அதனால தான் நான் வந்து போட்டுனேன் உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட லைக்ஸை லைக்ஸ் தான் என்னால டிசைட் பண்ண முடியும் ஏன்னா எத்தனை பேர் இதுக்காக கமெண்ட் பண்றீங்களோ அத்தனை பேருக்காகவே நான் கண்டினியூ பண்றேன் ஏன்னா மோஸ்ட்லி நீங்க வந்து என் சேனல நோட்டீஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் லவ் அனிமிக்கு எவ்வளோ வியூஸே போயிருக்காது எக்ஸாம்பிளுக்கு எ கேர்ள் காட் டாக் ஃபூலி செஞ்சல் இதுக்கெல்லாம் வியூஸே போகல ஸோ உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா